குபேரன் ப்ரோக்ராமில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ போன எபிசோடில் பார்த்தோம்னாக்கா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர் மூலியமாக நமக்கு ஏற்கனவே ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்மளுடைய ரிசோர்ஸஸை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு ஏரியா வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும்னா ஜாக்கிரதையாக நம்மளுடைய இது பண்ணிகிட்டே போகும்போது ஆன் ஒன் கவுண்ட்டு நம்ம பிராண்டிங் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டு பிராண்டிங் இருக்குது, ஒன்று இன்டர்னல் பிராண்டிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் பிராண்டிங். நான் வந்து ஃபண்ட்ஸு சம்மந்தமாகவே பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸு சம்மந்தமாக எப்படி பிராண்டிங் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வெண்டர்கிட்ட நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்க, அண்ட் உங்களுடைய சேலரிஸ் உங்களுடைய ஸ்டாஃபு அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக அந்தந்த டேட்டில் சேலரி கொடுக்குறீங்க, ப்ளஸ் உங்களுடைய ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு அவங்களெலாம் கரெக்டாக கொடுத்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, இந்த கஸ்டமர் அதாவது வெண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட்டெல்லாம் ப்ராம்ப்டாக பண்ணுறாங்க, அவங்க வந்து நமக்கு வந்து எப்போவுமே ஒரு கஸ்டமராக இருக்கிறது பெட்டர், அவர்கிட்டேருந்து வர்றது ஒரு 5% 4% இருந்தால் கூட நமக்கு வந்து அது ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப ஷோர் ஷார்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 10% 15% எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வெளியிலேருந்து வாங்குகிற சூழ்நிலை வந்து 4 or 5% வரையிலும் கம்மியாகிடுது. ஸோ தட் மீன்ஸ் ஒரு 8 to 10% சேவிங்ஸ் வந்து எதனால் வருதுன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளினால் வருது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் நீங்கள் இது மாதிரி சேலரி எல்லாம் கரெக்டான அந்த டேட்டில் பே பண்ணுறீங்க, ரெண்ட் எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி டியூ டேட்ஸில் பே பண்ணுறீங்கனாலே இந்த ரிசோர்ஸஸ் அதாவது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், இல்லைல்ல நம்ம பக்காவாக வருது அந்த டேட்டில் ஷான்னு வருது, ஸோ அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்றது வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லிவிடுவாங்க, 30th அல்லது 3rd அல்லது 5th, அந்த டேட்டில் ஷார்ப்பாக பிஃபோர் 12 o'clock மிட் நைட் உள்ள டக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகி வந்துடும், சேல்ரி ஆனாலும் சரி அல்லது உங்கள் பேமெண்ட்ஸ் ஆனாலும் சரி. ஸோ இதெல்லாம் ஹெல்த்தி ப்ராக்டிசஸ். ஸோ இந்த ஹெல்த்தி ப்ராக்டிசஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்டர்னல் பிராண்டிங் அதாவது உங்களுடைய எம்ப்ளாயீஸ் ரெண்ட்டை கொடுக்கறதுனால உங்களுடைய லேண்ட்லார்ட் இவங்களெலாம் என்ன பண்ணுவாங்க, தே வில் டாக் ஹை அபவுட் யூ. ஸோ அவங்க ஒரு எஸ்டீமை கொஞ்சம் ஹையராக ஹை பெடஸ்டலில் உங்களை பற்றி பேசுவாங்க. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் அதாவது வெண்டர்ஸ் அதாவது அவுட்சைடர்ஸ் அவங்களுடைய பேமெண்ட்ஸ்லாம் அதாவது நம்ம டாக்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பீப்புள் ஆல்சோ வில் ஹாவ் அ சைலண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, ஒரு நம்ம ஸ்கூல்ஸ்லாம் காலேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக ஆன்சர்ஸ் எழுதுகிற பசங்க இருப்பாங்க, அவங்களாம் ஆன்சர்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப அருமையாக எழுதினாலும் மேக்ஸிமம் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குது, 4 marks தான் கொடுக்க முடியும், ரொம்ப நன்னாக எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு 6 marks கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸில் ஏதாவது 1-2 பிழைகள் முன்ன பின்ன இருந்தால் கூட சரி பரவாயில்ல இவ்வளோ நன்னாக எழுதியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு 3 marks கொடுக்குற இடத்துல ஒரு 4 marks கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வரதுனால உங்களுக்கு மார்க்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் மாதிரியே உங்களுடைய பிஸ்னஸோடைய பில்டப்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் லைக் பேமெண்ட்ஸ் மற்றும் செலுத்த வேண்டிய வரிகள் மற்றும் அந்த சேலரிஸ் பே பண்ணுறது இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இதெல்லாம் தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பிராண்டிங் சொல்லுவாங்க. இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிராண்டிங் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும், ப்ரொவைடட் யூ ஹாவ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வெரி வெல் யூனோ கேரிட் அவுட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சமாச்சாரம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம்.